ஹாய் டியர் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. இறையேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? கேட்குறீங்களா? ஓகே. உங்கள் தாத்தாவுக்கு பேர் என்ன? உங்கள் அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, நம்ம யார் மூலம் முதல்ல நமக்கு தாத்தா, கடைசி தாத்தா யாரு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் தான் நமக்கு முதல் தாத்தா. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஆபிரகாம்லேருந்து வந்தவங்க தான் நம்ம அனைவருமே. ஆபிரகாமுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? அவருக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது ஆபிரகாம் அப்படின்ட்டு தான். அது மாதிரி அவருடைய மனைவிக்கு சாராய் பேர் வச்சாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய 99வது வயதில் தான் ஆண்டவர் அவருக்கு இனி ஆபிரகாம் என்று நீ அழைக்கப்பட மாட்டாய், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், உன் மனைவியை சாராய் என்று அழைக்காதே, சாராய் என்று அழை என்று ஆணையிட்டு சொன்னார். இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட பெருமை படைத்தவர் ஆபிரகாம். நமது மூதாதையர்களின் முதல் தந்தை அவர்தான். அவருக்கு வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. அப்போ ஒரு நாள் இவர் வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்துருக்கும் போது தேவதூதர்கள் வராங்க. தேவதூதர்கள் இவருக்கு தெரில, யாரோ அந்நியர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு விருந்து அளிக்கிறாரு. அப்போது அந்த மனிதர்களை ஒருவர் சொல்கிறாரு, நாங்கள் திரும்பி வரும்போது உன்னுடைய மனைவி ஒரு மகனுக்கு தாயாக இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லி சிரிப்பார். ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்போ வயது 99, சாராவுக்கு 90 வயது. அப்போ மீண்டும் அந்த தூதன் சொல்லுவார், நிச்சயமாக குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் வாயிலாக அனைத்து இனங்களும் உருவாக்கப்படும்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினார், விசுவசித்தார். அவருடைய மனைவி சாரா கூட சிரித்து கொண்டாள் மனதிற்குள்ள. நமக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, இன்னைங்க நமக்கு பேபி பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி அவள் உள்ளுக்குள்ளேயே சிரித்தாள். அது இயற்கை, மனித இயல்பு அது. ஆனால் ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 100 வயது ஆகும்போது மகன் பிறக்கின்றான். அந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைக்கிறாங்க. ஈசாக்கு அப்படின்னா எவ்ரிய மொழியில் சிரிப்பவன் அப்படின்னு பொருளாகும். அது ரொம்ப நாள் கழித்து பிறந்த புள்ள, அதனால் ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. ஒரு நாள் இறைவன் ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு எரிபலியாக கொடுன்னு கேட்டிருந்தார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டா கூட உங்கள் அப்பா அம்மா வந்து சண்டைக்கு போயிடுவாங்க அவங்கள்ட்ட, எப்படி என் பிள்ளையை நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இறை ஆண்டவராகிய இறைவன் ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு எரிபலியாக கொடு அப்படின்னு கேட்குறார். ஆபிரகாம் கலங்கவே இல்லை, உடனே உபே பண்ணுறார், கீழ்ப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நலமாய் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மோரியா இடத்துக்கு போ, மோரியா நிலப்பகுதிக்கு போ. அங்கே நான் காட்டுற மலைகளில் ஒரு மலைக்கு மேலே உன்னுடைய மகனை எனக்கு தகன பலியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். சரிட்டு ஆராதிச்சுட்டு கீழே இறங்கி வாரோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன மகன் ஆபிரகாமும் ஈசாக்கும் மேலே போகிறாங்க, மலைக்கு மேலே போகிறாங்க. அப்போ அந்த ஈசாக்கு மகன் கேட்கான் தன் தந்தைகிட்ட, அப்பா விறகு கட்டை வச்சுருக்கோம், கத்தி வச்சுருக்குறோம், ஆடு எங்கே, வலையிடுறதுக்கு ஆடு எங்கே அப்படின்னு கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, மகனே அந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டும் இல்லை, கடவுளே பார்த்துக்கிடுவார், நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறது பார்.
சரின்னு சொல்லிட்டு விறகு கட்டிலாம் அடிக்கிட்டார். ஒரே மகன், 100 வயசுல பிறந்த மகன், தவம் இருந்து பெத்த பிள்ளை, விறகு கட்டு ஒன்றும் சலனமே இல்லாம ஆண்டவர் சொல்லிட்டாரு கீழ்படுகின, அவ்வளவுதான் அவர்காமுக்கு, அது மட்டும்தான். அதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கடல் மணலை போலையும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போலையும் உன் இனத்தை பெருசாக்குவேன், பலிகை பெருக செய்வேன், உன் மூலம்தான் எல்லா இனமும் உருவாகும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆபிரகாம் அப்போ கூட நினைச்சு பார்க்கல, இப்படி நம்ம வழியா இப்படி இனங்கள் பெருகும்னு சொன்னாரு, கடற்கிற மணலை போல உன்னுடைய இனம் பெருகும்னாரே, இப்ப இந்த ஒரே மகனை விட்ட சொல்றாரே அப்படிங்கிறதெல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கீழ்படியும், அவ்வளவுதான். ஸோ விறகு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தன்னுடைய மகனை ஈசாக்க மேலே கிடத்துறார். கிடத்தி கெட்டி வச்சுட்டு கத்தி எடுத்து ஓம போறார் ஆண்டவருக்கு எரிபலியா செலுத்தணும். இம்மீடியட்டா உடனே மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்குற, அப்ரஹாமே அப்ரஹாமே ரெண்டு தடவை கூப்பிடுற. உடனே அபிராம் சொல்றார், இதோ அடியேன் அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, புள்ள மேல கையை வைக்காத, உனக்கு பிறந்த ஒரே மகனை கூட நீ பலியிட தயங்கவே இல்லை, நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் மேலிருந்து கேக்கு. உடனே அபிராம் பார்க்குறாரு, வெகு நாள் கழித்து பிறந்த பையன், ஆனால் அந்த பையன் மூலம்தான் இனம் விருத்தியாகும், பெரிய இனம் உருவாகும், வானத்து நட்சத்திரங்களைப் போல மக்கள் பெருகுவாங்க அப்படின்லாம் சொன்ன கடவுள் அந்த மகனை பலியிட சொல்கிறாரு. அப்போ அபிரகாம் வந்து கேட்கல, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இப்போ வெட்ட சொல்கிறீங்களேலாம் ஒன்றுமே சொல்லலை, உடனே உபே பண்ணார். ஆண்டவர் அதை அவருக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். இன்றைக்கும் அபிரகாம விசுவாசிகளின் தந்தை அப்படின்னு சொல்லி, விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலம் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறது, எது நடந்தாலும் சரி ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை குழந்தைகளே நீங்கள் இப்போ இருந்தே கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைத்திருங்க, வச்சிருங்க, கண்டிப்பாக வச்சிருங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார். ஆண்டவர் சொல்லலையா, மகனே மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவதுன்னு சொல்லியிருக்கிறார்ல, நம்ம விசுவாசித்தபடி நமக்கு ஆகும் நிச்சயமாக. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைங்க குழந்தைகளே, உங்களது எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக ஒளிமயமானதாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. இறை இயேசுவின் ஆசீர் உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.